Dear 10th students, I must spot the errors in the following sentences and correct them. இதைத்தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா. இதில் நான் ஹோம்ஒர்க் கொடுத்தேன் 28th அன்னைக்கு. அந்த ஹோம்ஒர்க் கொடுத்த எக்ஸசைஸை வந்து இப்போ நான் ஜஸ்ட் சொல்கிறேன். ஆன்சர் நீ வந்து மோஸ்ட்லி எழுதி அனுப்பியிருக்கிறீங்க, அதை நீங்கள் வந்து என்ன செஞ்சிடலாம்னா ரீசெக்அப் பண்ணிக்கலாம் இல்லையா. சரி, ஃபர்ஸ்ட் ஒன் பாரு. எயிட் ஆஃப் தி பாய்ஸ் ஹாவ் கிவன் த சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்னு இருக்கு. இப்போ இதில் நீ என்ன பண்ற அப்படின்னு சொன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நன் ஆஃப், ஒன் ஆஃப், எயிட் ஆஃப் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னு சொன்னாலே த பாய்ஸ் இங்க நவுன் வந்து புளூரல் ஃபார்ம்ல வரணும். அவன் சிங்குலர்ல கொடுத்தா நீ புளூரல்ல மாத்திருக்கணும். ரெண்டு இடத்துல வரும்னு சொல்லியிருக்கிறேன். ஒன் ஆஃப், நன் ஆஃப், எயிட் ஆஃப் வந்துச்சுன்னா ரெண்டு இடத்துல எரர் வருதா அப்படிங்கறத நீ செக் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். ஒன்னு இந்த இடம் நவுன் ஃபார்ம், சிங்குலர்ல கொடுத்தா புளூரல்ல மாத்தணும். அவன் உனக்கு புளூரல்லே கொடுத்துட்டான், அதனால இதுல வந்து உனக்கு எரர் இல்லை, ரைட். அடுத்து இன்னொரு இடத்த எங்க பாக்கணும் அப்படின்னா வேர்பை பாக்கணும். இங்க வேர்ப் வந்து புளூரல் கொடுத்துருந்தா சிங்குலருக்கு மாத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்ப இங்க ஹாவ் கொடுத்துருக்கான். அப்ப அப்ப இந்த ஹாவ் கொடுத்துருந்தா நீ என்ன பண்ணிருந்த அப்படின்னு சொன்னா ஹேஸ்னு மாத்திருந்தா அவ்வளவுதான். அப்ப ஈச் ஆஃப் தி பாய்ஸ் ஹேஸ் கிவன் தி சர்டிபிகேட்ஸ். அடுத்து செகண்ட் ஒன் பாரு. இஃப் யூ டிராப் தி கிளாஸ் இட் வுட் பிரேக் அப்படின்னு இருக்கு. இப்ப நீ என்ன செய்யற அப்படின்னு சொன்னா இஃப் வந்துருக்குது. அப்ப இஃப் வந்தாலே அது வந்து என்னதுன்னா கண்டிஷனல். அப்ப கண்டிஷனல் அப்படிங்கும் போது நான் கொடுத்த உனக்கு அந்த இன்டெக்ஸ் உனக்கு மைண்டுக்கு வரணும். இஃப் வரக்கூடிய சென்டென்ஸ்ல வேர்ப பாரு என்ன வந்திருக்கு, டிராப். என்ன டென்ஸ் இது? பிரசன்ட் டென்ஸ். என்ன டென்ஸ் இது? பிரசன்ட் டென்ஸ். அப்ப இஃப் வரக்கூடிய சென்டென்ஸ்ல பிரசன்ட் வந்துச்சுன்னா செகண்ட் சென்டென்ஸ்ல என்ன வரணும் அப்படின்னா ஷால், வில், கேன், மே இதான் வரணும்னு சொல்லியிருக்கிறேன். அவன் உட்டு கொடுத்துருக்கான். நீ இதை எப்படி மாத்திருத அப்படின்னு சொன்னா வில் அப்படின்னு மாத்திரு, அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். அப்போ இஃப் யூ டிராப் தி கிளாஸ் இட் வில் பிரேக். ஏன் இந்த இடத்துல உட்ட வில்லுன்னு மாத்தணும்? இங்க ஷுட்டு கொடுத்துருந்தாம்னா அதை ஷால்னு மாத்திரு. இங்க மைட்டு கொடுத்துருந்தாம்னா அங்க மேனு மாத்திரு. இங்க குட்டு கொடுத்துருந்தாம்னா அங்க கேன்னு மாத்திரு. இங்க விட்டு கொடுத்துருக்கான், அதனால அதை நீ வில்லுன்னு மாத்திட்ட. ஏன் அப்படின்னு சொன்னா அந்த இஃப் வரக்கூடிய சென்டென்ஸ்ல வேர்ப் என்ன டென்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொன்னா பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கு. அடுத்து பாரு, ஒன் ஆஃப் மை பிரதர் டேக்ஸ் கேர் ஆஃப் மீ அப்படின்னு இருக்கு. நான் இப்ப ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல தான் நான் சொன்னேன், ஒன் ஆஃப், நன் ஆஃப், ஈச் ஆஃப்னு வந்தாலே ரெண்டு இடத்த பாக்கணும். ஒன்னு இந்த நவுன், இன்னொன்னு வேர்ப். இப்ப உங்க பாரு, பிரதர்னு வந்திருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவன் சிங்குலர் சிங்குலர் நவுன் கொடுத்திருந்தா புளூரல் நவுனுக்கு மாத்தணும். இங்க மேல பாரு, புளூரல் நவுன் கொடுத்துட்டான், பாய்ஸ்னு கொடுத்துட்டான். இங்க பிரதர் சிங்குலர்ல கொடுத்துருக்கான். அப்ப இதை நீ என்ன பண்ணிருது, எஸ் சேர்த்துரு. என்ன சேர்த்துருத? எஸ். ஏன்னா இது வந்து வேர்ப் வந்து உனக்கு சிங்குலர் வேர்ப் தான் கொடுத்துருக்கான், அதனால வந்து அது வந்து கரெக்ட் ஆயிடுச்சு. அப்ப ஒன் ஆஃப் மை பிரதர்ஸ் டேக்ஸ் கேர் ஆஃப் மீ. அடுத்து பாரு, த வேஜஸ் ஆஃப் சின் ஆர் வந்துருக்கு இல்லையா, இதை நீ இஸ்னு மாத்தி அவ்வளவுதான், இஸ் டெத். அடுத்து பாரு, அஸ் ஐ மிஸ்டு தி பஸ் சோ ஐ டிடன்ட் அட்டன் தி மீட்டிங் அப்படின்னு இருக்கு. அஸ் ஐ மிஸ்டு தி பஸ் சோ ஐ டிடன்ட் அட்டன் தி மீட்டிங். இப்ப இங்க பாரு, அஸ்ஸும் கொடுத்துட்டான், சபார்டினேட் கன்ஜங்ஷன். ஆனா அதே நேரத்தில் இங்க பாரு, சோவும் கொடுத்துருக்கான், கோஆர்டினேட் கன்ஜங்ஷன். அப்போ ஒரு எக்ஸசைஸ்ல ரெண்டு கன்ஜங்ஷன் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஏதாவது ஒன்னு எடுத்துடணும்னு, ஒன்னு சோவை எடுத்துரு அல்லது அஸ்ஸை எடுத்துரு. நீ என்ன பண்ணிரு, சோவை எடுத்துரு, அவ்வளவுதான், முடிஞ்சது. அடுத்து பாரு, பிரெட் அண்ட் பட்டர் ஆர் அவைலபிள் ஹியர். பிரெட் அண்ட் பட்டர், கப் அண்ட் சாசர், இது எல்லாமே ஒரு சிங்குலர், அதாவது ஒரே ஒரு திங்கா தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். அப்ப இந்த இடத்துல நீ என்ன பண்ணிருந்த அப்படின்னு சொன்னா இஸ். அடுத்து பாரு, மேத்தமெட்டிக்ஸ் ஆர் மை ஃபேவரட் சப்ஜெக்ட். நான் ஏற்கனவே போன வீடியோல சொல்லியிருந்தேன் அந்த ரூல்ஸ்ல, மேத்தமெட்டிக்ஸ், பிசிக்ஸ், எக்கனாமிக்ஸ், நியூஸ் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னு சொன்னாலே நம்ம ஆள்க வந்து எப்பவும் எஸ்ல வந்துச்சு அப்படின்னு சொன்னா அது புளூரல்னு சொல்லி முடிவு பண்ணிடுவான்.
அப்ப ஆர் வந்து ப்ளூரல் வெர்ப் அப்ப கரெக்ட் தான் அப்படினு முடிவு பண்ணிடுவான் அதனால தான் இந்த மாதிரி இந்த இடத்துல எரர் கொடுக்கறாங்க மேத்தமேட்டிக்ஸ் அப்படிங்கிறது வந்து சிங்குலர் அது ஒரு சப்ஜெக்ட் ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான அது அப்ப சிங்குலர் அப்ப நீ என்ன பண்ணிருதா அப்படினு சொன்னா அந்த ஆர் அப்படிங்க கூடியத இஸ்னு மாத்திருத எப்படி மாத்திருத இஸ்னு மாத்திருத இப்போ அதே மாதிரி பாரு இஃப் ஐ வேர் எ பேர்ட் ஐ வில் ஃப்ளே இன் தி ஸ்கை இங்க பாரு If I were a bird, I will fly in the sky. Dear students, நீ எப்படி இந்த one of, none of, each of னு வரும்போது ரெண்டு இடத்தை பார்க்கற ஒன்னு noun இன்னொன்னு verb பார்க்கற அதே மாதிரி if I னு வந்துருச்சு அப்படினு சொன்னா நீ verb பாரு first sentenceல இந்த I க்கு அப்புறம் வந்து நல்லா மைண்ட்ல வச்சுக்கோ if I னு வந்துட்டாலே அடுத்து வரக்கூடிய verb கண்டிப்பான முறையில வேற தான் போடணும் அவன் உனக்கு ஒரு சில நேரம் வாஸ் கொடுத்துருப்பான் அப்ப அது நீ என்ன செஞ்சிருதன்னா வேர்னு மாத்திரணும் அப்ப இஃப் ஐன்னு வந்துட்டாலே வேர்னு தான் மாத்தணும் அப்ப இந்த இடத்துல உனக்கு எரர் இல்ல அடுத்த சென்டென்ஸ்ல பாரு அதே மாதிரி இஃப் ஐ வேர் அப்படின்னு வந்துருச்சுனாலே இந்த இடத்துல வந்து உட்டு தான் வரணும் அவன் வில் கொடுத்துருக்கான் அப்ப நீ என்ன பண்ணிருத அப்படின்னு சொன்னா இதை உட்டுன்னு மாத்திருத எப்படி மாத்திருத உட்டுன்னு மாத்திருத அப்போ இஃப் ஐன்னு வந்துட்டாலே நல்லா மைண்ட்ல வச்சுக்கோ இஃப் ஐன்னு வந்துட்டாலே அதுக்கப்புறம் வேறுதான் வரணும் ஒருவேளை அவனுக்கு வாஸ் கொடுத்துருந்தான் அப்படின்னு சொன்னா அந்த வாசை எடுத்துட்டு வேறன்னு கொடுத்துருத இல்ல சார் இங்க வேறனே கொடுத்துட்டான் இந்த எக்ஸசைஸ் மாதிரி இஃப் ஐ வேறனே கொடுத்துட்டான் இங்க எரர் இல்ல அப்ப அடுத்த சென்டென்ஸ்ல பாரு கண்டிப்பான முறையில இந்த இடத்துல உட்டு தான் போடணும் அவன் உனக்கு என்ன கொடுத்துருக்கான் வில் கொடுத்துருக்கான் அதை நீ அப்படியே உட்டுன்னு மாத்திரு தட்ஸ் ஆல் ஓகேவா அதே மாதிரி பாரு சீலா இஸ் ஜூனியர் தென் மீ அப்படின்னு இருக்கு இப்ப சீலா இஸ் ஜூனியர் தென் மீ நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ரூலே அதைத்தான் சொன்னேன் இந்த மாதிரி தேன் வந்துச்சு அப்படின்னு சொன்னாலே நீ அந்த தேன் என்ன செஞ்சிடணும் எடுத்துட்டு டூ ஆட் பண்ணிரு அப்படின்னு சொன்னேன் சொல்லியிருக்கனா இல்லையா அப்போ நீ என்ன பண்ணிருந்தேன்னா சீலா இஸ் ஜூனியர் டு மீ இந்த தேனை வந்து என்ன பண்ணிட்ட எடுத்துட்ட அப்ப இந்த இந்த ஹோம்ஒர்க்க பொறுத்த வகையில நீ என்ன மைண்ட்ல வச்சுக்கிடுற அப்படின்னு சொன்னா இந்த ஒன் ஆஃப் நன் ஆஃப் ஈச் ஆஃப் வந்துச்சுன்னா ரெண்டு இடத்த பாக்குற ஒன்னு நவுனை பாக்குற இன்னொன்னு அடுத்து வேர்ப பாக்குற வேர்ப் வந்து புளூரல்ல கொடுத்திருந்தா அதை சிங்குலருக்கு மாத்திரணும் வெர்ப அது மாதிரி நவுன் வந்து சிங்குலர்ல கொடுத்திருந்தாம்னா அதை புளூரலுக்கு மாத்திரணும் நவுன்ல இந்த ரெண்டு இடத்த பாக்குற அதே மாதிரி இஃப் ஐன்னு வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பா நீ வேறதான் யூஸ் பண்ணணும் அந்த வேரும் கரெக்டா கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்னா அடுத்த சென்டென்ஸ்ல உள்ள வெர்ப பாரு அது என்ன வந்திருக்குது அப்படின்னா உட்டு வில் வந்திருக்குது அதை நீ எப்படி மாத்திருத உட்டுன்னு மாத்திருத ஓகேவா வேற எதுவும் டவுட் இருக்கா சரி நம்ம அடுத்த எக்ஸசைஸ் போலாமா அதே மாதிரி இங்க பாரு மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கக்கூடியது இந்த எஸ் எஸ்ல முடிஞ்சிருக்கு இது புளூரல் ஃபார்ம்னு நீ கன்சிடர் பண்ணக்கூடாது நான் ஏற்கனவே போன வீடியோல நான் சொல்லியிருக்கிறேன் இப்ப போன வீடியோல எக்ஸசைஸ் கூட நம்ம பார்த்திருக்கிறோம் இங்க பாரு அந்த நியூஸ் ஆர் வெரி த்ரில்லிங் அப்படின்னு இருக்கு இந்த நியூஸ் அப்படிங்கக்கூடியதுல என்ன இருக்குது எஸ் இருக்குது உடனே இதை நீ புளூரல்னு கன்சிடர் பண்ண முடியுமா முடியாது நியூஸ்ங்கிறது சிங்குலர் தான் அப்ப அந்த ஆர் அப்படிங்கக்கூடியதை நீ என்ன செஞ்சிருத இஸ்ன்னு மாத்திருத இதே மாதிரிதான் இந்த இடத்துல மேத்தமெட்டிக்ஸ்ங்கிறதுக்கு பதில் பிசிக்ஸ்ன்னு வந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோ அதுவும் வந்து என்னது சிங்குலர் தான் அப்ப இஸ் தான் போடுவ நீயே ஓகேவா பாப்பாரு ஐ ஹாவ் த்ரீ பிரதர் இன் லாஸ் அப்படின்னு இருக்கு பிரதர் இன் லாஸ் இப்ப இந்த எரர் வந்து இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துலதான் கொடுத்துருக்கான் பிரதர் இன் லாஸ் அப்படிங்குற இந்த எஸ் அப்படி இங்க போட்டுரு பிரதர்ஸ் இன் லா பிரதர் இன் லாஸ் அப்படிங்கறத எப்படி மாத்திருத பிரதர்ஸ் இன் லா அடுத்து த வேஜஸ் ஆஃப் சின் இஸ் டெத் இது நம்ம போன இதிலே நம்ம பார்த்துட்டோம் அடுத்து பாரு ஹி கில்ட் எ ஸ்னேக் பை எ ஸ்டிக் இதுவும் கூட நான் போன வீடியோவில் சொன்னேன் அதாவது அந்த கட் த ட்ரீ பை அன் ஆக்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம் அப்போ இந்த இடத்துல பாரு ஹி கில்ட் எ ஸ்னேக் பை எ ஸ்டிக் அவன் வந்து அந்த ஸ்னேக்கை வந்து என்ன பண்ணா கொன்னான் பை எ ஸ்டிக் அந்த கம்புனால கொன்னான் அந்த அப்போ எ ஸ்டிக் அப்படிங்கக்கூடியது இந்த இடத்துல வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அது மட்டும் கிடையாது ஒரு டூல்
ஒரு டூலுக்கு முன்னாடி நம்ம என்ன ஆர்டிக்கிள் அதாவது என்ன ப்ரிபோஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா வித் யூஸ் பண்ணணும். ஒரு டூலுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ரிபோஷன் வித். அப்போ ஹி கில்ட் எ ஸ்னேக் வித் எ ஸ்டிக் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல என்ன செய்யணும் யூஸ் பண்ணணும். ஓகேவா?